ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கான்கிரியர் கிளட்டர் டாட் காம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் வீட்டில் நான் என்னென்ன ட்ரெடிஷ்னல் பாத்திரம், அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நானும் நிறைய இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் இதெல்லாம் தான் வச்சுருந்தேன். பட் என்னாச்சுன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதாவது பிபி, சுகர், டயபெட்டிஸ், தைராய்டு, இது மாதிரி நிறைய இருந்துச்சு. அதை விட ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் கேன்சர். ரொம்ப யோசனைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரீசன் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது. அதாவது நம்ம பழைய வாழ்க்கை முறையை இப்போ நம்ம ரொம்ப மறந்துட்டோம். அதை திருப்பி கொண்டு வந்தாலே இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என் கிச்சன்லேருந்து இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தேன். அதாவது என்னோட பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஸ்லோவாக என்கிட்ட இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் கிளாஸு, கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட், ஸ்லோவாக என்னோட நான்ஸ்டிக் குக்வேர் எல்லாத்தையும் இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன ட்ரெடிஷ்னல் பாத்திரம் வச்சுருக்கேன்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல வாங்கின இரும்பு கடாய். இதை வார்ப்பு சட்டின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் காஸ்ட் அயன் பேன்னு சொல்லுவாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹450. இதோட வெயிட் வந்து ஒரு 4 kgs இருக்கும். அப்புறம் இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 liters. இது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு, பட் பழகின அப்புறம் பாருங்கள் எப்படி பல பலன் இருக்குது. நான்ஸ்டிக் கடாயெலாம் இது கிட்ட கூட நிற்க முடியாது. இந்த மாதிரி கடாய் வந்து சென்னையில் எங்கே கிடைக்கும்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. நான் திண்டுக்கலுக்கு என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் இதை வச்சுருந்தாங்க. சரின்னு அவங்கக்கிட்ட விசாரித்து நான் அப்போவே போய் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இது சென்னையில் எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி வார்ப்பு சட்டி தான், பட் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹650, அதாவது ₹650. வெயிட் வந்து ஒரு 6 kgs இருக்கும். குவான்டிட்டி வந்து ஒரு 4 liters இருக்கும். சின்ன சைஸ் கடாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் அதுலேயே பெரிய சைஸ் வாங்கினா நல்லா இருக்கும்னு வாங்கினேன். இது கூட இன்னும் ரெண்டு குட்டி இரும்பு கடாயும் வாங்கியிருக்கேன், அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ரெண்டு கடாயோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சூடு ஒரே மாதிரி ரொம்ப நேரம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் வடை சுட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுப்போட ஃப்ளேமை ஏற்றி ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஒரே அளவு சூடு நிறைய நேரம் இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் 10 வடை போடுற வரைக்கும் அந்த சூடு அப்படியே இருக்கும். இந்த பெரிய கடாய் நான் வந்து இப்போ தீபாவளி பலகாரம் செய்கிறதுக்காக ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம இரும்பு கடாய். வார்ப்பு சட்டி மாதிரி இது அவ்வளோ வெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். சின்ன குவான்டிட்டியில் பொரியல், குழம்பு செய்யணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாமே நான் வாங்கினேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா, நீ எப்போ பார்த்தாலும் இந்த இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறியே, இது நிறைய எண்ணெய் குடிக்குமே, அது அன்ஹெல்த்தியாக இல்லையான்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அது உண்மை இல்லைங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும், நீங்கள் இந்த இரும்பு பாத்திரங்களை எவ்வளோ நல்லா பழக்கிறீங்களோ, அதாவது எவ்வளோ நல்லா சீசனிங் பண்ணுறீங்களோ, அவ்வளோ கம்மியாக தான் எண்ணெய் குடிக்கும். நீங்கள் இதை நிறைய யூஸ் பண்ண பண்ண இது வயிறும் மாதிரி நம்ம ஹெல்த்தை பல பலன்னு வச்சுக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் போதுங்க. 1/2 கிலோ வெண்டைக்காவை அருமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். என்னோடய ஃபேவரட் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். லாஸ்ட்டாக பார்த்த 2 இரும்பு கடாயுமே நான் நேற்று தாங்க வாங்கினேன், இன்னும் நான் அதை பழக்கலை. இரும்பு பாத்திரங்களை எப்படி பழக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், அதுவும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோடய இரும்பு தவா. இந்த தவா வந்து நாங்கள் ரத்னா ஸ்டோர்ஸில் வாங்கினோம், சரவணா ஸ்டோர்ஸில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் சப்பாத்தி சுடுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது என்னோடய தோசை தவா. இது எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்குன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க நல்லா இதை பழக்கி வச்சதால் தோசை சூப்பராக வரும். வெறும் 4 drops ஆயில் 4 corners ஊற்றினா போதும், அழகாக தோசை வந்துடும்.
இந்த காப்பர் ஜக் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 750 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இப்போ என்ன விலைன்ட்டு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இது ஒரு 1.5, அதாவது 1.5 லிருந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் பிடிக்கும். நாங்கள் சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டோம்னா எங்களுக்கு சரியாக இருக்கும். சென்னைனாலே எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனை தான் அங்கே முதல்ல ஞாபகம் வரும். நாங்களும் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், வேறு வழி இல்லை. ஒரு கேன் தண்ணியை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா பாதியை இந்த காப்பர் குடத்துலையும் மீதி பாதியை இந்த மண்பானையிலையும் ஊற்றி வச்சுருவோம். ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான். ஸோ யாருக்கு எந்த தண்ணி பிடிக்குமோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்னோட மண்பாத்திர கலெக்ஷனுக்கு போகலாம். இந்த கடாயை நான் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்பு, எறா ஃப்ரை, எறா தொக்கு எல்லாம் இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண்பாத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம அதில் போடுற பொருளோட டாக்ஸின்ஸை அது எடுத்துரும், அதாவது நச்சுத்தன்மையை முறியடிச்சிடும். இப்போ இந்த பாத்திரத்தில் சமைக்கிறதால நம்ம இதில் போட்டு சமைக்கிற காய்கறி, நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த கடாயில் டெய்லி சப்பாத்திக்கு வேணுங்கிற குருமா எல்லாம் இதில் செஞ்சுப்பேன். அதுவும் இதில் மஷ்ரூம் குருமாவோ கிரேவியோ பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரையும் பருப்பும் கடையிற சட்டி. கீரை மசியல் பண்ணும்போது கீரையில் கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் கீரை சூப்பராக வெந்துடும். அப்புறம் அந்த கீரையை இந்த சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். சூடான சாதத்தில் கீரை மசியலும் ஒரே ஒரு துளி பசுவோட நெய்யும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது காப்பர் இல்லைன்னா பித்தளை பாத்திரம். இப்போ நம்ம எல்லாருமே குடிக்கிற தண்ணியை கேன் வாட்டராக தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அந்த கேன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு, கண்டாமினேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வாங்குற கேன் வாட்டரை இந்த காப்பர் குடம் இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குடித்தோம்னா இந்த மெட்டலில் இருக்கிற மினரல்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியோட ரியாக்ட் பண்ணி அதில் இருக்கிற அழுக்கு, கண்டாமினேஷன் எல்லாத்தையும் எடுத்துரும். இதனால் தண்ணியில் வர முக்கால்வாசி பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகிடும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது இரும்பு பாத்திரம். இரும்பு பாத்திரத்துல நம்ம சமைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னா அதுல இருக்கிற அயன் கண்டென்ட் நம்மளோட பிளட்ல ஸ்லோவா கலக்கும். இதனால லேடிஸ்க்கு வர அனிமிக் ப்ராப்ளம், அதாவது ரத்த சோகை இதெல்லாம் இல்லாம ஆக்கிடும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அயன் கண்டென்ட் நம்ம பிளட்ல நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கும். இம்யூனிட்டி பவர் நிறைய இருந்தாவே இந்த சீசன் சீசனா வர வைரல் ஃபீவர், மலேரியா, டெங்கு ஜுரம் இதெல்லாம் நம்ம கிட்ட வரவே வராது. லாஸ்டா நம்ம பார்க்க போறது மண் பாத்திரம். மண் பாத்திரத்துல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சாப்பாடுல இருக்க நச்சுத்தன்மை, அதாவது டாக்ஸின்ஸ் இதெல்லாம் எடுத்துரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இரும்பு பாத்திரத்திலயும் மண் பாத்திரத்திலயும் சமைச்சோம்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயோ யாராவது 70 வயசுக்கு மேலே பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்க, எப்படி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியும். நம்மளால் அந்த மெத்தட்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியலைனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஜென்ரேஷன் ஸ்லோவாக பழைய வாழ்க்கை முறையை மறந்துட்டே வரும். இந்த ட்ரெடிஷ்னல் வெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பழக்கிறது வீக் டேஸில் கஷ்டமாக இருந்தாலும் வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சீசன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சீசன் பண்ணுறதுன்னு தெரியலனா வீட்டில் இருக்க பெரியவங்களை கேளுங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆர்கனைசேஷன், டிஐஒய், இந்தியன் டெக்கார் இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.